நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பர் முருகன். நம்முடைய அரசியல் வெட்டி பேச்சில் எத்தனையோ விதமான விஷயங்களை பேசியிருக்கோம். இன்னைக்கு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நம்ம நாட்டினுடைய விஞ்ஞானிகள் விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்பால் அகில உலகமே அறண்டு போய் நிற்குது. எப்படி வந்து இந்த கண்டுபிடிப்புகளுக்கு வந்து நம்ம வந்து சர்வதேசத்தில் பேட்டன்ட் வாங்கலாமா? இந்த கண்டுபிடிப்பால் இந்தியா வந்து எவ்வளோ மிகப்பெரிய வல்லரசு ஆகிடும், என்ன செய்யறது, இந்தியாவோட எப்படி போட்டி போடுறது அப்படின்னு சொல்லி ரஷ்யா ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அமெரிக்காவும், இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியாவும், இன்னொரு பக்கம் சிங்கப்பூரும் வெள்ளி பிதுங்கி நிற்குது. இந்த கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த மாதிரியான மூளை இருக்கவங்கலாம் நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்களா? இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு கண்டுபிடிப்பு நடந்திருக்கு. அது என்னன்னு நீங்கள் பாருங்க. भैया पैसे क्या मिल आइए ना? हाँ कर देते ना, अरे थोड़ी सी थोड़ी सी बाकी कितना बोला பாத்தீங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா? உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா சொல்றேன். அது என்னன்னா அந்த பச்சைகள் தட்டு வச்சு கலந்தா இல்லையா, அது வந்து கோமாத டக், உங்களுக்கு புரியலையா, கோமாத டக் கவு மில்க். இது வந்து ஃப்ரூட் மிக்ஸ் கழிப்பிட்டுருப்பீங்க மாதிரி சாணி மிக்ஸ், சாணியை மிக்ஸ் பண்ணி அப்படி பாதாம் பாலை போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு இதெல்லாம் போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு புது விதமான ஜூஸ். இந்த ஜூஸுக்கு வந்து பேட்டன்ட் வாங்கலாமா அப்படின்னு சங்கிகள்லாம் வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல். அதுக்கு நம்ம ஹெச் ராஜா சார் தான் வந்துட்டு அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி கொடுக்குறதா ஒரு ரகசிய தகவல் நமக்கு வந்திருக்குது. சரி, இந்த சங்கிகள் கண்டுபிடிச்சி அந்த ஃப்ரூட் மிக்ஸ் ஜூஸ் எப்படி இருக்கும், ஒருவேளை சங்கிகள் யாராவது பார்த்து இதை குடிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை கமாண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்குமே, கோமாதா தப்பா பேசாதடா அப்படின்னு சொன்னீங்கனாலும் கமாண்டில் போடுங்க. இப்போ இந்த கோமாதா அரசியல், சங்கிகளுடைய அரசியல் அப்படிங்கிறத தாண்டி நாம் ஒரு விஷயத்த இந்த உலகத்துக்கு சொல்லி ஆக வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த மாதிரி மூளை இருக்கவங்கெல்லாம் நம்ம இந்தியா இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்குது அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்குது. இதை ஏற்றுக்கங்க அப்படின்னு ஒரு கூட்டமோ, அது சரிதான் அப்படின்னு ஒரு கூட்டமோ, மாடு போடுற சாணியை அதை அப்படியே சாப்பிட்றது ஒரு பக்கம், அதை மூத்திரத்தை பிடிச்சி அப்படியே குடிக்கிறது ஒரு பக்கம், அப்படிலாம் தாண்டி அதை ஃப்ரூட் மிக்ஸாக வச்சுக்கிறேன் எனக்குள்ள போனால் கல்யாண வீட்டு பரிமாறும் பொழுது அதில் சைடில் கூட்டுக்கு பதிலாக வச்சாலும் வைப்பான்னு நினைக்கிறேன், கீரை கூட்டுக்கு பதிலாக அதை வச்சாலும் வைப்பான்னு நினைக்கிறேன். நிறையமா அடுத்த வாட்டி கீரை சாப்பிடும்போது உங்களுக்கு சங்கிகளுடைய இந்த வீடியோ ஞாபகம் வரணும் சரிதானா? அந்த மாதிரி வச்சாலும் வச்சிருவாங்க கொஞ்ச காலத்தில். இந்த கூட்டத்தை எல்லாம் எப்படி இந்தியா சமாளிக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது. இவங்களெல்லாம் சமாளிச்சு தான் ஒரு அரசியல் தலைவன் அரசியல் நகர்த்தி கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு பக்கம் என்னன்னா தமிழ்நாட்டில் புரட்சி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் என்னன்னா மாட்டுச்சாணியை மிக்ஸ் பண்ணி அவங்க வந்துட்டு ஒரு ஜூஸை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த கண்டுபிடிப்புகள்லாம் எங்கே போய் நிற்க போகுதோ, சங்கிகளுடைய மண்டையில் இருக்கிற மூளை என்னைக்கு தான் வேலை செய்ய போகுதோ, அரசியல் என்னைக்கு தான் ஒத்து பார்க்க போகுதோ எனக்கு தெரியல. பலவிதமான முயற்சிகளை இந்திய அரசு எடுத்துக்கிட்டே இருக்குது. வறுமை ஒழிப்பு,
முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்குது. அதுக்காக என்ன செய்யறாங்க, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் சரியா செயல்படுதா, அந்த திட்டத்துல அடைந்த பலன் என்ன, அதெல்லாம் ரெண்டாவது. ஆனா இது ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சிக்கு கை கொடுக்கற விதமா நம்மளுடைய மக்களும் உழைக்கணும். ஆனா மக்களுடைய மூளை மாட்டுச்சாணியை திங்கிறது இருந்துச்சுன்னா எப்படி உழைப்பாங்க, யோசிச்சு பாருங்க. விவசாயத்துல நம்மளுடைய நாடு மேல வரணும், இந்த நாட்டினுடைய விவசாயத்தினுடைய பொருளாதாரம் மேல வரணும், இடையில இருக்கிற இடைத்தரகர்களை நீக்கிட்டு மொத்தமா விவசாயிகிட்ட இருந்து அரசாங்கமே கொள்முதல் பண்ணி அரசாங்கமே அதை பாதுகாத்து மற்ற இடத்துக்கு ஏற்றுமதி பண்ணணும், அரசு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளை இருக்கணும் அப்படிங்கிற முயற்சியை அரசாங்கம் எடுக்குது. அந்த முயற்சியை கைவிடுறதுக்கு இந்த மாட்டுச்சாணி மூளைகளை பயன்படுத்துது மற்ற எதிர்கட்சிகள், பயன்படுத்தி வெற்றியும் கண்டுருச்சு. நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க, மாட்டுச்சாணியை திங்கிற அளவுக்கு தான் இவங்களுக்கு மூலர்கள் இருக்குன்னா இவங்களை எந்த ஒரு விஷயத்துக்குமே அப்படி ஒரு ஸ்பார்க் தூண்டிவிட்டா போதும் பத்திக்கும். இதை தூண்டிவிட்டா போதும் பத்திக்குங்கிற அந்த சின்ன விஷயத்தை வச்சுதான் இத்தனை ஆண்டுகளா இந்திய அரசியல் எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த அரசியல் தலையெழுத்தை மாற்றுறதுக்கு தமிழகத்திலிருந்து ஒருவர் மேல வரணும், வந்தால் மட்டும்தான் பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை அப்படின்னா 130 கோடி மக்கள்ல கிட்ட இருக்கிற கிழக்க இருக்கிற ஒரு என்ன சரி தெற்க இருக்கிற ஒரு 6 கோடி மக்கள் மட்டும்தான் மாட்டுச்சாணி சாப்பிடுற அப்படின்னா நம்மளையும் சாப்பிட வச்சிருவாங்க. இதுதான் நடக்க போகுது கொஞ்ச காலத்துல. கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அண்ணாமலை ஜி வேற 10,000 புத்தகம் படிச்சிருக்காரு. அந்த 10,000 புத்தகத்தை படிச்ச மலை அண்ணாமலை அந்த 10,000 புத்தகத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டுச்சாணியை வந்து மனுஷன் டைரக்டா சாப்பிட்டா, ஒரு விலங்கினுடைய கழிவை இன்னொரு மனிதன் இன்னொரு உயிரினம் சாப்பிட்டா அது வந்து பிரயோஜனமா, அது ஜீரணமாகுமா அப்படிங்கிறத சொல்லணும் சொல்லணும். ஏன்னா 10,000 புத்தகம் படிச்சிருக்காரு, ஐபிஎஸ் எல்லாம் போயிருக்காரு, ஆனா நீச்சல் தெரியாது, அது வேற விஷயம். எப்படி ஐபிஎஸ்ல பாஸ் பண்ணாருன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். இந்த மாதிரியான அந்த நபர் மக்களுக்கு விளக்கத்தை சொல்லணும். எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு காமன் சென்ஸ், ஒரு விலங்கினுடைய கழிவு, அது கழிவு தான். அந்த கழிவு இப்ப நீங்க அது எப்படி நீங்க டைரக்டா இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, மனிதனுடைய கழிவை இன்னொரு விலங்கு சாப்பிட்டா அது எப்படி நீங்க பாக்குறது எப்படி அது இருப்பாருக்கும், அதே போலதான் மாட்டினுடைய கழிவு இன்னொரு மனிதன் சாப்பிட்டா அசிங்கமா இருக்கும். இந்த இடத்திலிருந்து சங்கிகளை முதல்ல மூளை செலவிலும் திருப்பணும், கொஞ்சம் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. மதத்தின் பெயராலோ மொழியின் பெயராலோ அடிமையா இருக்கிற கூட்டத்தை அந்த விலங்க உடச்சி, அந்த சிந்தனை விலங்க உடச்சி மனிதன் அப்படிங்கிற விலங்கோட அவங்கள நம்ம உருவாக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. இந்த அவசிய தேவைக்காக தமிழகத்திலிருந்து ஒரு புதிய அரசியல் சக்தி இந்தியாவை ஆளும் நோக்கத்தோடு என்னைக்கு கிளம்புதோ அன்னைக்கு தான் ஒரு மாற்றம் வரும்னு எனக்கு தோணுது. இப்ப இந்த கண்டுபிடிப்பை பார்த்து அமெரிக்கக்காரன் அந்த வீடியோ பார்த்து நினைப்பான், யோசிச்சு பாருங்க, இந்தியாவில இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பானா, இல்ல இந்தியாவை திருடணும்னு நினைப்பானா, இந்தியாவில வந்து நம்ம இந்தியாவிட்ட வந்து பயப்படணும்னு நினைப்பானா, இல்ல இந்த மாதிரி மாட்டு மூலக்காரங்க கிட்ட என்னத்தை வச்சுனா நம்ம ஏமாதிரி சம்பாதிச்சு நினைப்பாங்க. ரஷ்யா வந்து இந்தியா மேல வந்து எப்படி நினைக்கும், சீனா எப்படி இந்தியாவை பார்த்து நினைக்கும், சிங்கப்பூர் எப்படி இந்தியாவை பார்த்து நினைக்கும், ஒரு வல்லாதிக்க நாடுகள்லாம் இந்தியாவை பார்க்கும் பொழுது யாரை கம்பேர் பண்ணுவோம், இந்த முட்டாள்களை பார்த்து கம்பேர் பண்ணுமா, இல்ல தமிழகத்தினுடைய மக்களை பார்க்குமா, மலையாளிகளை பார்க்குமா, கர்நாடகக்காரனை பார்க்குமா, யாரை பார்ப்போம், யாருனுடைய விஷயங்களை அவங்களோட கெப்பாசிட்டி பார்த்துட்டு இவன் இந்தியன் அவன் முடிவு பண்ணும். ஒட்டு மொத்தமா வேற இருந்து பாக்குறவனும் கீழே பாக்குறப்ப எல்லாம் இந்தியன் அப்படிங்கிற கணக்கத்தை. இந்த மாட்டுச்சாணி எழுறவனும் நீங்களும் ஒன்னா, மாட்டுச்சாணி சாப்பிட்டு இருக்கவனும் நீங்களும் ஒன்னா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கீங்க. அவன் சொல்றதுதான் அரசியல் ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்குதுன்னா அது கடைசியில் எப்படி முடியும்னா, அண்ணாமலை தமிழகத்தின் முதலமைச்சராக இருவர் நம்பிட்டு கூட்டம் இல்லையா, அந்த கூட்டத்துக்கு இருக்கிற அறிவு தான் வந்து சேரும் உங்களுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். மாட்டு மூளைகள் திருந்துமா திருந்தாதங்கிறத தாண்டி அரசியல் அவங்களுக்கு புரியுமா புரியாதா அப்படிங்கிற கேள்வியோட நான் நிறுத்துறேன். நன்றி.